சினிமாவில் தற்போது ஒரு நடிகர் உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னா நாளைக்கே வந்துட்டு அவங்க மிகப்பெரிய அகல பாதாளத்தில் விழுவதற்கும் பல சான்ஸுகள் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்படி தமிழ் சினிமா கடந்து வந்த பாதையில ஏகப்பட்ட பேரை வந்துட்டு கடந்த காலத்திலேயே விட்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட நடிகை தான் உமாரியாஸ். இவங்க அன்பே சிவம், மரியான், தூங்காவனம் போன்ற முக்கிய படங்கள்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் மருமகள், முகூர்த்தம், அது மட்டும் இல்லாமல் தற்போது வம்சம் சீரியல்ல வந்துட்டு நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவர் பத்திரிகைக்கு அளித்துள்ள ஒரு பேட்டியில வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதெல்லாம் எனக்கு சரியா வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது, யாராவது சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நான் பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்ஸே நினைச்சுக்கிறாங்க. எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க தெரியும், நான் பிஸியா இருக்கனா இல்லைன்னு, அட்லீஸ்ட் என்னை வந்து கேட்கவாது செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தா தானங்க திறமையை காட்ட முடியும், என் கணவருக்கும் இதே பிரச்சனை தான். ஒரு நண்பர் என்கிட்ட வந்து இப்பெல்லாம் ஒன்னா அதிகமான ஷோஸ்ல பார்க்கவே முடியது இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு அழுகியே வந்துடுச்சு. அது மட்டும் இல்லங்க, சிறு வயதுல அப்பாவை இழந்த நான் வந்துட்டு அம்மா கொடுத்த தைரியத்தினால் தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன். கலக்கப்போவது யாவது நிகழ்ச்சியில இவங்களோட கணவரான ரியாஸ் வந்துட்டு நடுவராகவும் தொகுப்பாளராகவும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது உமா வந்துட்டு சான்ஸே இல்லாம ரொம்பவே கண்ணீர் விட்டு கொடுத்துருக்காங்க இந்த பேட்டியை. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.